அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரியவாளோட அனுபவங்களை பத்தி பாக்குற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோட்ச லோகத்துக்கு போகும்போது நம்ம கூட எது வரும் அப்படிங்கறத பத்தி பெரியவா சொல்லியிருக்கார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சமயம் காஞ்சி மகான தர்சனம் பண்ண வந்திருந்தார் வயசுல ரொம்ப பழுத்த பக்தர் ஒருத்தர். அமைதியாக வரிசையில் நின்று மகான் மேனடி வந்து நின்று அவர் கைகளை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார். பெரியவா நமஸ்காரம், ஊரில் என் பேரில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, அதில் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரணும்னுட்டு அப்படின்னார். அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கையை அசைச்சு நிறுத்துங்கிற மாதிரி ஜாட காட்டினார் மகான். நான் என்ன ஹைகோர்ட் ஜட்ஜா உனக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதுறதுக்கு? என்னால் உனக்கு சகாயம் பண்ண முடியாது அப்படின்னுட்டார். பெரியவாளோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் கோபம் தெரிஞ்சுது. என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த பக்தர் நிற்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் மகான் பேச ஆரம்பிச்சார். திரும்பி, உன் புள்ள அகாலமாக போயிட்டான், மாட்டுப்பொன் தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கா, குழந்தைகள் வேற இருக்கு, அவளுக்கு நியாயமாக சேர வேண்டியதை கூட கிடைக்க விடாத கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுருக்க, இதில் உன் பக்கம் சாதகமாக வரணும்ன்ட்டு வேற கேட்குறியா? இது என்ன நியாயம்? ஒன்று தெரிஞ்சுக்கோ, சொத்து பத்து எதுவும் உனக்கு துணை வந்து நிற்காது, கூடவும் வராது, பாவ புண்ணியந்தான் வரும். இதை எத்தனை தரம் எத்தனை மகான்கள் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னுட்டு கொஞ்சம் காட்டமாகவே சொல்லிவிட்டு யதாஸ்தானத்தை விட்டு எழுந்து உள்ளே போயிட்டார் பிரியவா. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்த பக்தர் ஏதோ நினச்சுண்டவர் மாதிரி அங்கேருந்து புறப்பட்டுட்டார். மகான் சொன்ன வார்த்தைகள் மனசை சுட்டதால் கோர்ட்டில் போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கினதோட மாட்டு பொண்ணுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடந்துடுத்து. வயசான அந்த பக்தரோட பாரியாள் அடுத்த சில மாதங்களில் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டான். பக்தரோட சொந்தக்கார எல்லாரும் சொத்து பணம் எல்லாத்தையும் பங்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டா. இவரை ஆற்ற விட்டே வேற அனுப்பிச்சுட்டா. இவருக்கோ மகா அதிர்ச்சி, போக இடமில்லாத நிர்கத்தியாக நின்னார். இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட அவரோட மாட்டு பொண்ணு ஓடோடி வந்தா. இவரை தன்னகத்துக்கு அழிச்சுட்டு போனா. யாரை விரட்டி விலக்கி வைக்க நினச்சி கேஸ் போட்டாரோ அந்த பொண்ணு தன்னகத்துக்கு அழிச்சுட்டு போய் தோப்னா ஸ்தானத்தில் வச்சு அவரை ஆதரிச்சா. அடுத்த தடவை மகான தர்சனம் பண்ண வர்றச்சே இதையெல்லாம் சொல்லி சொல்லி அழுதார் அந்த பக்தர். பெரியவா, அன்றைக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பாடம் போட்டலைன்னா இன்றைக்கி நான் மகா பாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு நான் தழுதழுக்க சொல்லி பரமாச்சாரியாள் முன்ன சஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணப்போ மகானோட மகிமையை உணர்ந்து சிலுத்து போனால் அங்கே இருந்த எல்லாருமே. என்ன ஒரு கிரேட் பீஸ் ஆஃப் அட்வைஸ், எவ்வளோ ப்ராக்டிக்கல். ஒரு விஷயம் நியாயம் இல்லைன்னாக்கா என்ன ஒரு கோபம். நம்ம பெரியவா ரொம்ப ரொம்ப கிரேட் தான் ரியலி. நம்ம லைஃப்பில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னுட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மனுஷாதான், அப்புறம்தான் மித்த எல்லாமே, காசோ பணமோ சொத்தோ எதுவுமே சரி, எல்லாமே அதுக்கப்புறம்தான். மனுஷால ஃபஸ்ட்டு நம்ம, அவள் தான் நமக்கு வேணும், அவளுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். பெரியவா சொல்கிறப்படி காசு பணம் நமக்கு போகிற வழிக்கு வரப்போகிறதே கிடையாது. பாப்ப புண்ணியம் தான் நமக்கு துணை. நாம் பண்ணுற பாப்பமும் புண்ணியம் தான் நம்ம எங்கே அழிச்சுன்னு போகிறதுங்கிறது நிர்ணயிக்கிறது. மனுஷா தான் முக்கியம், நியாய தர்மம் தான் முக்கியம். இன்னொன்று, நாம் நம்ம மாத்துக்கு வர நாட்டு பொண்ணை ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கணும், அன்போடு ட்ரீட் பண்ணணும். நம்ம பிள்ளையோட ஆத்துக்காரி, இந்த குடும்பத்தில் ஒருத்தி, நம்ம வம்சத்தை பெருக்க வந்திருக்கிற மகாராசி, நம்ம ஆத்து மகாலட்சுமி அப்படின்னு நினைக்கணும். நம்ம பொண்ணு மாதிரி தானே அவளும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கும் மேலே சக மனுஷியாக நடத்தணும். அதே மாதிரி மாட்டு பொண்களும் மாமியார் மாமனாரை ரொம்ப மரியாதையாக நடத்தணும். நம்பாத்து பெரியவா அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அவள்கிட்ட அன்பாக இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும். அப்படித்தான் நம்மளோட தர்மசாஸ்திரம் எல்லாம் சொல்கிறது. நம்ம பெரியவாளும் அதே தான் சொல்கிறா. அதன்படி நடந்தாக்கா குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இது கண்கண்ட உண்மை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கரன்.